ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் சூட்டுனால வயிற்று வலி வருதா? அதுக்கு இம்மிடியேட்டாக ஒரு இது இருக்கு, ரெமெடி இருக்குது. 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு சூட்டுனால் வர வயிற்று வலி உடனே சரியாகும். இன்னொரு வலி இருக்குது, அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி, 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி பாதியாக சொன்னதுக்கப்புறம் வடிகட்டி குடித்தோம்னா கொஞ்சம் வயிற்று வலி, சூட்டுலனால் வர வயிற்று வலி உடனே குறையும். இதை வடிகட்டிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை குடித்தோம்னா இமீடியட்டாக நமக்கு சூட்டு வயிற்று வலி குறையும். இன்னொரு வேருக்கு அதுக்கு 1 ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பாலை சேர்த்து 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து குடிச்சிங்கன்னா இமிடியேட்டாக வயிற்று வலி நிற்கும். இந்த கசகசாவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாலை ஊற்றி அரைச்சிக்கலாம். கசகசாவை அரைச்சிட்டோம். இதை நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிடலாம். கசகசா நல்லா குளிர்ச்சி, அதனால் ஹீட்டை உடனே நமக்கு சரி பண்ணும் உடம்பு இதில் அப்படியே கூட குடிக்கலாம். இல்லைன்னா 1/2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கூட குடித்தோம்னா இமீடியேட்டாக நமக்கு வயிற்று வலிக்கு குணம் தெரியும், உடனே ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தயிரில் வெந்தயத்தை போட்டும் குடிக்கலாம், பாலில் கசகசா போட்டும் குடிக்கலாம், ஜீரக தண்ணியில் வெண்ணெயை போட்டு குடிச்சிங்கனாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். எதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட்டுனால வர வயிற்று வலி உடனே கேட்கும். பாலும் கசகசாவும் குளிர்ச்சி, ஜீரகமும் தண்ணியில் போட்டு வெண்ணெய் போட்டாலும் குளிர்ச்சி, தயிரில் வெந்தயத்தை போட்டினாலும் நல்ல குளிர்ச்சி. நீங்கள் இது 3 எது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.